இந்தியன் பிரீமியர் லீக், இது வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் திருவிழா. கோவிலில் திருவிழா நடக்குதோ இல்லையோ, வருஷம் இந்த இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்ற திருவிழா நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா, இந்தியா வர்ஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்குதுன்னு வச்சிங்களேன், இதில் ரெண்டு பேரும் பயங்கரமாக மோதிப்பாங்க, விறுவிறுப்பாக இருக்கும் மேட்ச், ஆனால் யாரும் அடிச்சிக்க மாட்டோம். இப்போ வாங்க, இந்தியன் பிரீமியர் லீக் நடக்குதுன்னு வச்சிங்களேன், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு மும்பை பிடிக்கும், எனக்கு சென்னையை பிடிக்கும். இப்போது ரெண்டு டீமில் யார் வெற்றி பெற்றாலும் சரி, இல்லை தோற்று போனாலும் சரி, எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் சண்டை வரும், ரெண்டு பேரும் மூஞ்சோட மூஞ்சி பார்த்துக்க மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு வெறித்தனமான மேட்ச் தான் இந்த இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்றது. என்னடா சிஎஸ்கே ஓட ஹிஸ்டரியை பேசணும்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஸோ டோன்ட் கெட் ஆங்கிரி, ஏன்னா லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஸோ லெட் அஸ் கோ டு த கான்செப்ட். அதாவது 2008 பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் வாரியத்தால் உருவாக்கப்பட்டது தான் இந்த இந்தியன் பிரீமியர் லீக்னு சொல்லக்கூடிய ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா. சென்னை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்தினுடைய பெயரை எடுத்துக்கிட்டு ஒரு தொழில்முறை அணியாக உருவாக்கப்பட்டது தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டீம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற பெயர் வந்து எதனால் வந்திருக்குன்னு போய் டீப்பாக ரிசர்ச் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு விடை கிடைச்சிது. சங்ககால தமிழ் அரசர்களை வந்து குறிக்கிற விதமாகவும் இந்த நேம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அணியின் சின்னம் பார்த்தீங்கன்னா காட்டு ராஜாவான சிங்கம், இது தமிழகத்தை ஆண்ட பல்லவர்களுடைய சின்னமாகும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு பெயர் வரதுக்கான இன்னொரு காரணம் கூட இருக்கு. இதனுடைய உரிமையாளர்களான இந்திய சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் கோரமண்டல் கிங் அப்படின்ற ஒரு பேர்லேருந்து கூட இந்த பேர் வந்திருக்கலான்ற ஒரு பேச்சும் இருக்கு. ஸோ 2008 பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற ஒரு டீமை உருவாக்கிட்டாங்க. அப்போயிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கேப்டன், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு அதோட பேர் தெரியும், எஸ் மகேந்திர சிங் தோனி. ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களாங்க, சென்னை டீம் விளாண்டுருக்காங்கன்னா கூட நிறைய மக்கள் வரமாட்டாங்க பார்க்கறதுக்கு, ஆனால் நம்பர் 7 மகேந்திர சிங் தோனி விளாட்றாரா, அதை பார்க்குறதுக்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடியிருப்பாங்க. ஏன்னா அவருடைய விளையாட்டு அந்த மாதிரி இருக்கும், அவர் அடிக்கிறாரோ இல்லையோ ஆனால் அவர் கிரவுண்டில் இறங்கணும், அவ்வளோதாங்க. சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செல்லமான பேர்கள்லாம் இருக்குது, எல்லோ ஆர்மி, விசில் போடு ஆர்மின்னு சொல்லிட்டு. ஜனவரி 2016 பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு மேட்ச் புனேயில் நடந்துச்சு. அப்போது சென்னையில் இருக்கக்கூடிய சிஎஸ்கே ரசிகர்கள் ஒரு 1000 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போனாங்க, அங்கே மேட்ச் பார்க்க வச்சாங்க. சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 3 ஐபிஎல் கோப்பைகளை தட்டி தூக்கியிருக்காங்க, 2010, 2011, 2018. அதே மாதிரி சாம்பியன்ஸ் லீக் கோப்பையை அடித்து தூக்கியிருக்காங்க, 2010, 2014. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக வெற்றிகளை பெற்ற ஒரு அணி அப்படின்ற சாதனையை 2013 படைச்சிருக்காங்க. சாம்பியன்ஸ் லீக்ல பார்த்தீங்கன்னா 2 கோப்பையை வென்ற முதல் ஐபிஎல் டீம் அப்படின்ற ஒரு ரெக்கார்டையும் வச்சிருக்காங்க. இப்படி நல்லா விளையாடிட்டு இருக்கக்கூடிய இந்த நல்ல டீம் மேல ஏதோ ஒரு நல்ல கண்டுபட்டுச்சோ தெரியல, 2013 May 24 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை அணியின் முதன்மை அதிகாரி மேல ஒரு சூதாட்ட புகார் எழுப்புறாங்க. அதனால சென்னை அணிக்கு 2 தடை விதிக்கிறாங்க. ஸோ 2016 மற்றும் 2017 நடைபெற்ற ஐபிஎல் போட்டிகளில் சென்னை பார்ட்டிசிபேட் பண்ணல. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கும் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சென்டிமெண்ட் கனெக்ஷன் இருக்குங்க. இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடின போட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 62.75% வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேடியத்தை ரசிகர்கள் எல்லாருமே சிங்கத்தின் கோட்டை அப்படின்னு வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா, 2011 சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடின 8 பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி ராயல் சேலஞ்ச் பெங்களூரை எதிர்த்து இறுதிப் போட்டிலையும் விளையாண்டுருக்காங்க, அதுலேயும் வாகையை சூடியிருக்காங்க. அதனால் அனைத்து போட்டிகளிலையுமே வென்ற முதல் அணி என்ற ஒரு சாதனையும் படைத்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். 2009 நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினால் கோப்பையை வெல்ல முடியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, 2010 நடைபெறக்கூடிய ஐபிஎல் போட்டியில் நம்ம எப்படியாவது கோப்பையை வென்றலாம்னு சொல்லிட்டு லட்சிய கனவோடு வராங்க. அப்படி வந்து விளையாடும் பொழுது முதல் 7 வெறும் 2 தான் வெற்றி பெறுறாங்க. ஸோ எல்லாருக்குமே டவுட் வருது, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப்குள்ளே போகுமா போகாதான்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருக்குமே ஷாக்கிங் கொடுக்குற ஒரு வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஃபைனலுக்கே போகிறாங்க, மும்பை இந்தியன்ஸை எதிர்த்து விளையாடுறாங்க சொந்த கிரவுண்டில். மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரான ஃபைனலில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 22 வித்தியாசத்தில் மும்பையை தோற்கடித்து முதல் ஐபிஎல் பட்டத்தை கைப்பற்றிட்டு போனாங்க. ஐபிஎல் முடிஞ்ச கையோடு எதுக்காக சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு சாம்பியன்ஸ் லீக்கை விளையாட போகிறாங்க. அங்கே போயிட்டு செவ்ரோலைட் அப்படின்ற டீமை ஃபைனலை எதிர்கொண்டு அவங்களையும் தோற்கடிச்சு முதல் முறையாக ஒரு ஐபிஎல் டீம் சாம்பியன்ஸ் லீக் பட்டத்தை எடுத்த ஒரு ரெக்கார்டையும் சிஎஸ்கே பதிவு பண்ணுறாங்க. 2011 நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்கன்னா புதுசாக 2 சேர்த்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புது ரூல்ஸை வேற கொண்டு வந்திருந்தாங்க. ஒவ்வொரு டீம்லையும் பார்த்தீங்கன்னா 4 வந்து தக்க வைத்து கொள்ள முடியும், அதில் 3 பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. 2011 பார்த்தீங்கன்னா புது புது ரூல்ஸோட கேமை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் முதல் 5 பார்த்தீங்கன்னா 3 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இதனால் மக்கள் பத்தியில் பயங்கரமாக
ஏராளமான ஒரு அதிர்ச்சி இருந்தது. ஏன்னா இந்த முறை இவங்க பிளே ஆஃபோட வெளியே வந்துடுவாங்களோன்னு சொல்லிட்டு, ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஷாக்கிங் கொடுத்து, டெஃபினெட்லி நாட், நாங்கள் ஃபைனல் வரைக்கும் வருவோம்னு சொல்லி செமிஃபைனலில் பெங்களூர் அணியை எதிர்த்து போராடினாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா 31 பந்துகளில் 73 ரன் அடிச்சிருந்தார். இந்த ஸ்கோரே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வந்து வெற்றியடை செஞ்சிருச்சு. இதே மாதிரி ஃபைனலில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணியை தான் எதிர்த்து விளையாடினாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணியை தோற்கடித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2வது முறையாக ஐபிஎல் கோப்பையே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 2012 ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது. புதுசாக ரவீந்திர ஜடேஜாவை இடத்துல எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த முறை பல போட்டிகளில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதனால் நிறைய மக்கள் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, இந்த தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப்குள்ளே போகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் போராடி ஃபைனல் வரைக்கும் போயிருந்தாங்க. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக விளையாடினாங்க. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சில வித்தியாசங்களில் வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. 2013 ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் மும்பை ஃபைனல் வரைக்கும் போயிருந்தாங்க. அதில் சென்னை அண்ட் மும்பை ஃபைனலை எதிர்த்து விளையாடும் போது வெறும் 23 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னையை பார்த்தீங்கன்னா மும்பை தோற்கடிச்சிடுறாங்க. 2014 ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா தகுதி சுற்றில் பஞ்சாப் 11 கிங்ஸ் வர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ், இதில் பஞ்சாப் 11 கிங்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை தோற்கடிச்சிடுறாங்க. அதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆட்டத்திலிருந்து வெளியேறிடுறாங்க. 2015 ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்கன்னா சென்னை அணியை மும்பை அணி தோற்கடித்து கப்பை அவங்க வசமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சில சூதாட்ட பிரச்சனைகளின் காரணமாக 2 ஆண்டுகள் சென்னைக்கு தடை விதித்திருந்தாங்க. ஸோ 2016 2017 இந்த 2 ஆண்டுகள்லையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆனால் 2018 ஆண்டு திரும்பியும் கம்பேக் கொடுத்தாங்க. 2018 நடந்த ஐபிஎல் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஐபிஎல். ஏன்னா 2 வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடவே இல்லை, இந்த வருஷம் இறங்கியிருக்காங்க அப்படின்னு நோட்டியே வெறும் பிராக்டிஸ் மேட்சை பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட 10,000 அதிகமான மக்கள் ஸ்டேடியத்தில் கூடியிருந்தாங்க. 2018 நடந்த ஐபிஎல் வந்து யாராலையும் மறக்கவே முடியாது. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்த பிளேயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 30+ ஏஜ் ஆகும், மற்ற டீம்ஸில் இருந்தவங்களுக்குலாம் வந்து 20+ ஆகவும் இருந்துச்சு. எல்லா டீம்லையும் இளம் பிளேயர்களும் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயதானவர்களாக இருந்தாங்க. இது மக்கள்கிட்ட பயங்கரமான ஒரு எதிர்ப்பை கலப்புனுச்சு, எப்படி இவங்களால் விளையாட முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு கடைசியில் ஃபைனலில் கோப்பை எடுத்துகிட்டு கெத்தாக போனாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. 2019 நடந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா எல்லா டீமையும் அடித்து வீசிட்டு ஃபஸ்ட்டு ஆளாக பிளே ஆஃப்குள்ளே போன ஒரே டீம் சிஎஸ்கே. அண்ட் 8வது முறையாக ஃபைனலுக்கு போயிருந்தாங்க. ஃபைனலில் மும்பை அணியை எதிர்த்து விளையாடினாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, மும்பை அணி சென்னை அணியை தோற்கடிச்சிடுறாங்க. 2020 நடைபெற்ற ஐபிஎல் போட்டியானது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடைபெறலை. இந்த COVID-19 காரணமாக வந்து அது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்றது. அதனால் இங்கேருந்து எல்லாருமே அங்கே புறப்பட்டு போய் அங்கே மேட்ச் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எப்பையும் போல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஃபஸ்ட் ஆஃபில் ஒழுங்காக விளையாடலை. நம்மளும் எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அடுத்த ஆஃபில் கண்டிப்பாக அவங்க விளையாடுவாங்க, பிளே ஆஃப்குள்ளே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்த ஆஃப்லேயே அவங்க ஒழுங்காக விளையாடலை. வரலாற்றிலேயே முதல் முறையாக பிளே ஆஃப்குள்ளே போகாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2020 நடைபெற்ற ஐபிஎல்ல வெளியே வந்துட்டாங்க. இந்த தோல்வியை பார்த்துட்டு நிறைய மீடியாஸ் வந்து பயங்கரமான ரூமர்ஸ்லாம் கிளப்பியிருந்தாங்க. அப்போ தோனியை பார்த்து கேட்குறாங்க, இந்த முறை பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒழுங்காக விளையாடலை, இதுக்கு வந்து யார் காரணம்னு கேட்டப்போ அவர் சொன்னார், பிளேயர்ஸ் கிட்ட வந்து ஒழுங்கான ஸ்பார்க் இல்லாத அதனால் வந்து ஒழுங்காக விளையாட முடியல அப்படின்னாரு. அப்போ தோனியை பார்த்து கேட்டாங்க, இந்த போட்டியோடு நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருவீங்களான்னு சொல்லிட்டு. பட் தோனி சொன்ன ஒரே வார்த்தை, டெஃபினெட்லி நாட். 2020 சில கசப்பான சம்பவங்கள் சென்னை டீமுக்கு நடந்திருந்தாலும் 2021 பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஒரே சரவெடியாக இருக்குது. ஏன்னா பயங்கரமான ஸ்பார்க் தெரியுது, எல்லா பிளேயர்ஸும் சூப்பராக விளையாடுறாங்க. ஸ்டார்டிங் ஆர்டரில் ஆரம்பித்து லாஸ்ட் ஆர்டர் வரைக்கும் எல்லாருமே பேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன தலை ரெய்னா வேற இறங்கியிருக்காரு, ஜட்டுவோட ஃபீல்டிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது, டோனியோட பர்ஃபார்மன்ஸு பக்காவாக இருக்குது. ஸோ இந்த வருஷம் டெஃபினெட்லி நாட், வேறு எந்த டீமுக்கு விட்டு தர மாட்டோம், சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் இந்த முறை பார்த்தீங்கன்னா கோப்பையை எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ ஆல் தி பெஸ்ட் CSK. ஓகே. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அந்த ராம மறந்துடாதீங்க. சோ வேற ஒரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கலாம். சோ until bye bye from ராம்.